ஜனவரி மாதம் 16ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது ஆட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகி அனைத்தையும் வானத்தையும் அது நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் பொழுது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சுட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்து செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. திருப்பாடல் 8:1-9 முடிய உள்ளறை வசனங்கள். அப்பா, உம்முடைய மாட்சியையும் உடைய மகத்துவத்தையும் உடைய மேன்மையும் அறிக்கையிடும் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, அப்பா, இந்த நாளினுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரியவர் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்தமுள்ள தூய திருநாமத்தை நாங்கள் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பினரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, தமிழக திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் இணைந்து கொண்டு அப்பா உம்முடைய திருநாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம். குறிப்பாக அப்பா, மாட்டு பொங்கலை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களுடைய தமிழக திருநாட்டினுடைய எல்லா பிள்ளைகளோடும் இணைந்து கொண்டு ஜாதி, இன, மொழி, மத பாகுபாடின்றி அப்பா உம்முடைய திருநாமத்தை ஒரு குடும்பமாய் நாங்கள் துதித்து பாடுகிறோம். நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஞானமும் பேரன்பும் இலங்கை உலகத்தை படைத்து மனிதனைய படைப்பின் சிகரமாய் வைத்து அப்பா இந்த எல்லாவற்றையும் நாங்கள் ஆளும்படி எங்களை ஆளுநனாக நீர் ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உழைக்கும் கரங்களுக்கு ஆற்றல் மிக அளித்து உமது படைப்பின் வளத்தை மக்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்ய நீர் கொடுத்திருக்கிற உடல் சுகத்திற்காக ஆற்றலுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நல்ல மழையை தந்து நிலத்தை வளப்படுத்தி நிரம்ப பலனை தந்ததற்காக நன்றி ஐயா. நீர் கொடுத்திருக்கிற கால்நடைகளுக்காக, ஆட்டு மந்தைகளுக்காக, மாட்டு மந்தைகளுக்காக அப்பா நாங்கள் இவற்றை கொண்டு செய்கிற உழைப்பை நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளிப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பொருள் வளம் தந்து அதன் வழியாக அருள் வளமும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறீரே உமக்கு நன்றி ஐயா. அனைத்தையும் படைத்தவர் நீர். படைப்பு பொருள் யாவும் உமதே ராஜா. ஆனாலும் எங்களது உழைப்பின் மூலம் உமது படைப்பாளர்கள் எங்களுக்கு பங்கு தந்து அதன் பலனை தூய்க்கும் பேற்றையும் தந்து உமது அருளை என்றும் நாங்கள் போற்றி புகழ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விலங்கினங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆட்டு மந்தைகளுக்காக, மாட்டு மந்தைகளுக்காக, அவர்கள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகவும் செயல்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்தமுள்ள தூய திருநாமத்தை நாங்கள் துதித்து வணங்கி ஆராதித்து உம்மில் மகிழ்ந்து களி கூர்ந்து ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாளில் இந்த விழாவை கொண்டாட முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோமே. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாயிருக்கிறீர், புகலிடமாயிருக்கிறீர். உம்மை நம்பி நாடி தேடி வருவோரை நீர் கைவிடாத தெய்வமாயிருக்கிறீர். உம்மை புகழ்கின்ற, உம்மையே ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தியானிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக்காத தெய்வமாயிருக்கிறீர் ராஜா. இந்த ஜப வேலையில் சன்னிதானத்துல முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சக்தியோடு உமை துதித்து பாட, உமை ஆராதித்து பாட, உமக்கு மகிமைகளையும் உமக்கு ஆராதனைகளையும் செலுத்த ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள்,
எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வானத்துதர்களோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறந்த படைப்பாய் அம்மை கண்டிரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிற இந்த வேலையில் அப்பா, உமக்கு எதிராகவும் சகோதர அன்புக்கு எதிராகவும் இந்த இயற்கைக்கு எதிராகவும் நாங்கள் அநேக பாவங்களை செய்து உமது மாட்சி உம்முடைய மகத்துவத்தை இழந்து போயிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குறிப்பாக இந்த நாளில் விவசாயிகளையும் அன்றுவரே அவருடைய உழைப்பையும் அவர்களுடைய உழைப்பின் பயனாக நீர் கொடுத்துள்ள அந்த ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகளையும் உடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினால்தான் இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அநேக நேரம் நாங்கள் மறந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த முயற்சியினால் எங்களுடைய சொந்த ஆற்றலினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அப்பா ஒரு தவறான புரிதலோடு நாங்கள் இருந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம். இந்த ஜப வேலையில் யாவற்றிற்காகவும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு விச அப்பா எங்களுடைய தாய் திருநாட்டை எங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா இயற்கை வளங்களையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய கால்நடைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்திருக்கிற இவை யாவற்றையும் நாங்கள் பொறுப்போடு ஆளுகை செய்து அவைகளை பாதுகாத்து கொள்ள அப்பா எங்களுக்கு ஞானம் நிறைந்த இருதயத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் எங்களுடைய படைப்பாற்றலை பயன்படுத்தி அவைகளை அழித்து விடாமல் ஆண்டவரே உமக்குரிய ஞானத்தோடும் விவேகத்தோடும் நீர் கொடுத்திருக்கிறவைகளை நாங்கள் உருவாக்கி உற்பத்தி செய்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு மாட்சி தருகிற பிள்ளைகளாக உமக்கு மகிமை தருகிற பிள்ளைகளாக வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய், ஞானத்தை தர வேண்டுமாய், எங்களுக்கு ஆலோசனை தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜப வழிபாட்டில் இணைந்து அப்பா இந்த திருவிழாவை என்னால் கொண்டாட முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டாட முடியவில்லை, பல்வேறு இழப்புகளின் நிமித்தமாக போராட்டங்களின் நிமித்தமாக இதோ இந்த சமாதானத்தை இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மதம் பாராது, மொழி பாராது, இனம் பாராது ஆண்டவரே எங்களுடைய தமிழக திருநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய இருதயத்திலும் ஒரு நன்றி உணர்வு பெருக்கெடுத்து ஓடுவதாக, ஒரு சமாதானம் கடந்து வருவதாக, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் குடும்ப பிரச்சனைகளை குறித்த கடன் பாரங்களை குறித்ததாக இருக்கிற எல்லா விதமான கவலைகள் இருந்தும் கண்ணீர்கள் இருந்தும் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக ராஜா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கால்நடைகளை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கால்நடைகள் மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எப்பொழுதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் கொடுத்து இருக்கிற இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தர வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கூட குடும்ப கஷ்ட நஷ்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய பரலோகமுடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக, உடைய கல்வாரி பரிசுத்த திருரத்தம் எங்கள் தேசத்தின் மீது ஊற்றப்படுவதாக, அப்பா எங்கள் தாய் திருநாட்டில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. நாட்டு தலைவர்களுக்கு விவேகம் நிறைந்த ஞான நிறைந்த இருதயத்தை தந்து சுயநலத்தோடு ஓடாமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரே உமக்கு மகிமை சேர்க்கக்கூடியவர்களாக அநேக ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகளுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்கின்ற ஒரு பொது நலமுடையவர்களாக வாழக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாய் கூட இந்த ஜப வேலையில் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்பா, குடும்ப சமாதானமின்றி நான் அன்பு செய்யப்படவில்லை, நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இதை என் குடும்பத்தாரால் நான் வெறுக்கப்படுகிறேன், ஒதுக்கப்படுகிறேன் என்று சொல்லி அப்பா இருதயத்தில் வெறுமையோடு அநேக விதமான இழப்புகளோடு இந்த இரவு வேலை உறங்க பிள்ளைகளை, சமாதானமற்று இருக்கிற பிள்ளைகளை, எதிர்காலத்தை குறித்த கலக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகளை என் தகப்பன் ஒரு விசை தொடுவீராக. உடைய இறக்க மிகுந்த பார்வை உடைய பிள்ளைகளின் மீது விழுவதாக. உடைய தெய்வீக அன்பும் சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிறைப்பதாக. இருதயத்தில் இருக்கிற நிறைவேறப்படாத ஆசைகள், இருதயத்தில் இருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலைகள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்தின் ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், சோம்பலின் ஆவிகள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு உடைய தெய்வீக பிரசன்னத்தினால்
நிரப்புவீராகராஜா திக்கற்றவர்களுக்கு நீர் துணையாளராய் இருக்கிறீரே ஆதரவற்றோருக்கு அநாதை கைம்பெண்களுக்கு பாதுகாப்பாளர் நீரே என்று உடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறது போல இந்த ஜப வேளையில் அநாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாயும் தகப்பனுமாயிருந்து நீர் பாதுகாப்பை தருவீராக அப்ப சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களையும் இச்சைக்கு அடிமையாகி பாவத்திற்கு அடிமையாகி சமுதாய தீமைகளுக்கு அடிமையாகி கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் அடிமையாகி லஞ்சத்திற்கும் ஊழத்திற்கும் அடிமையாகி ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்து இருதயத்தில் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற சமாதானத்தை இழந்து போயிருக்கிற உடைய பிரசனத்தை உடைய மாட்சியை உடைய மகத்துவத்தை இழந்து போயிருக்கிற என்னுடைய மனித சமுதாயத்தை உடைய சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு விசை உடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா ஒருவரும் அழிந்து போய்விடாதபடிக்கு உடைய இறுதி துளி ரத்தத்தையும் நீர் எங்களுக்காக சிந்தினீரே. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால என் தேசத்தை என்னுடைய நாட்டு மக்களை எங்களுடைய குடும்பத்தாரை எங்களை சுற்றி இருப்பவர்களை நீர் சுத்திகரிக்க வேண்டுமாய் விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வந்தது இதோ நீர் ஒரு குழந்தையாக அவதரித்தது ஒருவரும் நித்திய நரகத்திற்கு தள்ளப்படக்கூடாது என்பதற்காக என்பதை உணர்ந்து உடைய இறக்கத்திற்கு எங்களை முழுவதுமாய் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை சமுதாயத்தில் நாங்கள் சந்திக்கின்ற பிற இனத்து மக்களை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய தெய்வீக அன்பு இந்த ஜப வேளையில் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் ஐயா. அப்பா திரு குடும்பத்தில் இருந்த சமாதானம் தாய் கன்னிமரியாளிடம் இருந்த அந்த இறை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பரிசுத்தம் உள்ள தாயுள்ளம் இதோ சூசியப்பரிடம் விளங்கின அந்த நீதி நேர்மை அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் தாய் தகப்பனிடம் விளங்குவதாக குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையிலும் விசுவாசத்திலும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமை ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய இருதயத்தில் மூற்றப்படுவதாக ஒவ்வொரு சமாதானமற்றிருக்கிற குடும்பங்களும் பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் அப்பா அப்பா இன்னுமாய் கூட சொல்ல முடியாத பாரங்களோடும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்படி தெய்வீக பிரசன்னமும் தெய்வீக அன்பும் நிலவுவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கணும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த மரண வேலையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் மரண வேலையில உடனிருந்து நல்ல மரணத்தை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்று நாளில் மறித்திருக்கிற ஆத்துமங்கள் யார் முடியாத ஆத்துமங்கள் அகால மரணத்தை சந்தித்திருக்கிற ஆத்துமங்கள் யாவரையும் உடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்றுவிட்டு மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு கூட பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.